வணக்கம். தற்பொழுது ஒரு முக்கிய செய்தியானது கிடைத்திருக்கிறது. திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்களிடம் ஒரு கடிதத்தினை அளித்திருக்கிறார். குறிப்பாக நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் மூன்று பேர் வந்து சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்து பார்த்தோம் என ஒரு சில தினங்களுக்கு முன்பு பிடிபட்டனர். அவர்களுடைய சோதனை செய்ததில் அவர்கள் 4 கோடி ரூபாய் ரொக்க பணத்தை வந்து ரயிலில் எடுத்து சென்ற போது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அந்த பணத்தினை பிடித்து அவர்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கானது வருமான வரித்துறையுடன் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரி அவர்கள் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த விவகாரம் பூதகரமாக ஆகியிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக நேற்றைய தினம் பார்த்தமையினால் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். பிடிபட்ட பணம் என்னுடைய பணம் இல்லை என்று நேற்றைய தினம் அவர் பேட்டி எடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது திமுக இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. குறிப்பாக நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி ஒரு கடிதத்தினை தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முடிவினை தேர்தல் ஆணையம் எடுக்கும் என தெரிகிறது. உரிய விசாரணைக்கு பின்பு இது குறித்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. ஆனாலுமே கூட தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்து இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இது குறித்த கேள்வி எழுப்பப்படும். அதன் பின்பு அவர் குறிக்கக்கூடிய விளக்கத்தை பொறுத்து இது அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வருமான வரித்துறை விசாரணை மற்றும் போலீசாரின் விசாரணை குறித்த அந்த அறிக்கை மத்திய தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பி வைப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் அங்கு முழுவதுமே சோதனை நடைபெற்றது. அதே போன்று சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய பினான்சியர் முருகன் என்பவர் வீட்டிலும் சோதனை செய்யப்பட்டது. இதில் பணம் மற்றும் புடவை பரிசு பொருட்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற நெல்லை பாஜக வேட்பாளர்களுக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இது குறித்து ஒரு உரிய விளக்கத்தினை பாஜக தலைமை அளிக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுகவின் இந்த புகார் குறித்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுகிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.